உங்களுக்கு டெபிட் கார்டு எலிஜிபிலிட்டி இருந்தால் அந்த போனை 1 ரூபாய்க்கு எடுத்து செல்லலாம். ஆமா தானே ப்ரோ? கண்டிப்பா கண்டிப்பா, எந்த மாற்றமும் கிடையாது ப்ரோ. மாற்றம் இல்ல, டெபிட் கார்டு எலிஜிபிலிட்டி இருந்ததுனா கண்டிப்பா செகண்ட்ஸ் புதுசு எது வேணா எடுத்துட்டு போயிடலாம். அதே மாதிரி பான் கார்டு, ஆதார் கார்டு இது கொடுத்துருவீங்களா? யூஸ்டு போன்ஸ் கிடையாது, புது போன்ஸ் கொடுத்துருவீங்களா? 13 ப்ரோ, ஓகே, 13 ப்ரோல 256 512 GB, ஓகே. பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே எல்லாம் ஜெனூன் பீஸ் தான், ஓகே. 12 ப்ரோ இருக்கு, 12 ப்ரோ எது ப்ரோ இதுவா? 12 ப்ரோ இருக்கு, இதெல்லாம் வந்து லேட்டஸ்ட் மாடல். சரி ப்ரோ, 13 இப்போ லான்ச் ஆன வந்து 14 ப்ரோ மேக்ஸ், 14 ப்ரோ 14 ப்ளஸ், முந்தானத்துல லான்ச் ஆனது இல்லை என்ன, அது வந்து உங்களுக்கு 14 ப்ளஸ், ஓகே, எல்லாமே இருக்கு. சாம்சங் பார்த்தீங்கன்னா ஃபோல்டு டெமோ பீஸ் S22 Ultra. ஆ, இப்போ கடைசியாக அதை எதுக்கு மேலே மாடல்ஸ் வரல, S22 Ultra லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆனது. நோட் 20, ஓகே, ஓ இது நல்லா இருக்கும், ஓகே. இது உங்களுக்கு 35 அந்த ரேஞ்ச் வரும், 35 தான், 32-35 குள்ள வரும். என்ன வேரியண்ட் அது? 256 பிளாக்பெரி. ஓ, பிளாக்பெரி ஃபோர்த் எடிஷன், ஓகே, ஃபோர்த் எடிஷன், ஓகே. இது எவ்வளோ பிரதர் வருது நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா? உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு 50-70 குள்ள வரும். 52 15,000 17,000 பேன் இருந்ததுன்னா ஒன் ப்ளஸ் இருக்குல்ல, ஓகே, ஒன் ப்ளஸ் இந்த சாம்சங் எடுத்துடலாம். சாம்சங் ஆதார் பேன் இருந்தாலும் எடுக்கலாம், ஒன் ப்ளஸ் ஆதார் பேன் இருந்தாலும், ஆதார் நம்பரும் பேங்க் அக்கௌண்ட் வச்சு நம்ம சாம்சங் எடுத்துப்போம். ஸோ இப்போ எனக்கு இது ஜெட் வேணாலும் நோ இன்ட்ரெஸ்ட், ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும் 500 ரூபாயிலிருந்து 600 ரூபாய்க்குள்ள வரும். மற்றபடி எக்ஸ்ட்ரா 1 ரூபா நீங்கள் பே பண்ண வேண்டியதில்லை, நீங்கள் பேப்பரில் தெரியலனாலும் நாங்களே பே பண்ணி கொடுத்துருவோம். எல்லாத்துக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் எங்கே வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா, பிரதர் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மொபைல் ஜூம். லாஸ்ட் டைம் நம்ம இஎம்ஐ பற்றின ஒரு வீடியோ, தீபாவளி ஆஃபர் இஎம்ஐ பற்றின வீடியோ போட்டிருந்தோம். இந்த தடவை இந்த வீடியோவில் எக்ஸ்க்ளூசிவாக யூஸ்டு ஃபோன்ஸு, சீல்டு பாக்ஸஸ், என்னென்ன ஃபோன்ஸ் இருக்குது, என்னென்ன ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம், டேப்லெட் என்ன ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம், டீட்டெயிலாக காட்ட போகிறோம். எகெயின், உங்களுக்கு டெபிட் கார்டு எலிஜிபிலிட்டி இருந்தால் அந்த ஃபோனை 1 ரூபாய்க்கு எடுத்து செல்லலாம். ஆமாம் தானே ப்ரோ? கண்டிப்பாக கண்டிப்பாக, எந்த மாற்றமும் கிடையாது ப்ரோ. மாற்றம் இல்லை, டெபிட் கார்டு எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா கண்டிப்பாக செகண்ட்ஸ் புதுஸ் எது வேணா எடுத்துட்டு போயிடலாம். அதே மாதிரி பேன் கார்டு, ஆதார் கார்டு இது கொடுத்துருவீங்களே? யூஸ்டு ஃபோன்ஸ் கிடையாது, புது ஃபோன்ஸ் கொடுத்துருவீங்களா? சூப்பர், ஓகே பிரதர். அதான் புது ஃபோன் கொடுப்போம். என்னன்னா இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க என்னன்னா, நான் நீங்கள் சொன்னீங்கல்ல ஆதார் கார்டு பேங்க் கார்டு எடுத்துக்கலாம்னு சொன்னா, ஆனால் பிளேஸ் இருக்குது நம்ம கடையில் 100 கிலோமீட்டருக்குள்ளதான் அந்த எலிஜிபிலிட்டி வரும், ஓகே, புரியுது. இப்போ நான் சேலமில் இருக்கேன், அங்கே இருக்கேன், இங்கே இருக்கேன்னா எலிஜிபிலிட்டி வராது, வராது. பட் அங்கே அங்கே அட்ரஸ் வச்சுட்டு இங்கே ஒர்க் பண்ணுவாங்களே, ஓகே, நான் இங்கே செட்டில் ஆகிட்டேங்க அப்படிங்கிறவங்களுக்கு வந்து கேஸ் பில் இருந்தால் நம்ம எடுத்துக்கலாம், கேஸ் பில் இருந்தால் எடுத்துக்கலாம், ஓகே, சூப்பர். ஸோ இந்த 100 கிலோமீட்டர் சர்க்கிள்குள்ளே இருந்தால் நம்ம ஆதார் பான் கார்டு ஒர்க் ஆகும், சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் பிரதர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம இந்த மொபைல் ஜூம் எங்கே இருக்கு முடியாது சொல்லிடுங்க பிரதர். கோயம்புத்தூர் காந்திபுரம் கிராஸ்கேட் ரோட்டில் 10th ஸ்ட்ரீட்டில் இருக்கு. 10th ஸ்ட்ரீட்டில் இருக்குது. நியர்பை சொல்லணும்னா சென்னை சிற்கு நேர் பேக் சைடு, ஓகே, சூப்பர். டீட்டெயில்டாக பிரதரோட நம்பர் அண்ட் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தாரு. வேணுங்கிறவன் டேரெக்டாக வந்து வாங்குறது எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு. அதே மாதிரி இங்கே ஆன்லைனில் கிடைக்காத ஃபோன்ஸ், அதாவது அந்த டிமாண்ட் வைப்பாங்க பார்த்துருக்கீங்களா, இந்த டைமில் தான் கொடுப்போன்ட்டு, அதெல்லாமே இங்கே வச்சிருக்காரு. எக்ஸ்போர்ட்லேருந்து அத்தனை வச்சிருக்காரு. டீட்டெயில்டாக ஒவ்வொரு ஃபோனாக காமிச்சிடலாம், ஓகே பிரதர். எனக்கு எல்லா ஃபோனையும் ஒன்றா காமிச்சிட முடியுமா? அப்படியே கண்டிப்பாக. ஆப்பிள் ஃபோன் காட்ட போகிறேன், ஓகே. ஆப்பிள் என்னென்ன மாடல்ஸ் இருக்குது, டெமோ பீஸ் இருக்குது, செகண்ட்ஸ் இருக்குது, எல்லா மாடலும் உங்களுக்கு இருக்குது, எல்லா மாடலும். இதெல்லாம் ஐரன் கேட்டுங்க, எல்லாமே ஐரன் கேட்டுக்கு, சூப்பர், ஓகே. இப்போ வந்து தெரியும், 13 ப்ரோ, ஓகே, 13 ப்ரோவில் 256 512 GB, ஓகே. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே எல்லாம் ஜென்யூன் பீஸ் தான், ஓகே. 12 ப்ரோ இருக்குது, 12 ப்ரோ எது ப்ரோ இதுவா? 12 ப்ரோ இருக்குது, ஓகே, 12 ப்ரோ இது. ஓ, 12 ப்ரோ. இது என்ன ஹெல்த் பார்த்தீங்கன்னா 98-99 அந்த மாதிரி இருக்கும், அந்த லெவலில் இருக்கும், அந்த லெவலில் இருக்கும், ஓகே. இது எவ்வளோ? வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் சீக்கிரம் வந்து வாங்கிக்கிங்க, இருக்கிற பீஸ் இருக்கிற பீஸ் வந்து சீக்கிரம் வந்து வாங்கிக்கிங்க, அதுதான் பெட்டர். என்னன்னா இப்போ நம்ம நீங்கள் நான் போட்ட வீடியோ டேட்டுக்கும் நீங்கள் பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும், கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆனால் பார்க்குற வீடியோ சீக்கிரம் வந்து வாங்கிக்கிங்க, கண்டிப்பாக சொல்லுவீங்க, அவ்வளோ இருந்தது இவ்வளோ இருந்து சொல்லுவீங்க, பட் ஆனால் நீங்கள் சீக்கிரம் வந்து வாங்குறது பெட்டர், ஓகே. ஏன்னா லிமிடெட் எடிஷன் எல்லாமே உங்களுக்கு, ஓகே ஓகே. இதெல்லாம் மற்றெல்லாம் ப்ரோ அப்படியே ஃபஸ்ட்லேயே வரலாம் அப்படியே. 12 எத்தனை ஜிபி? 12 வந்து 128 GB. ஓ, 128 GB வந்து ஃப்ரெஷ்ஷு. நம்ம புது, இது என்னென்ன பெனிஃபிட்னா, இப்போ இது எல்லாமே நம்ம கொடுத்த ஃபோன் தான், ஓகே. இது கம்பெனி நம்ம டெமோ கொடுத்த ஃபோன் இருக்கும், கஸ்டமர் கொடுத்த ஃபோன் இருக்கும், கஸ்டமர் கொடுத்த ஃபோன் இருக்கும். கஸ்டமர் கொடுத்த ஃபோன் எப்படின்னா, இப்போ நம்ம இப்போ 14 லான்ச் ஆச்சு இல்லை, 14 ப்ரோ லான்ச் ஆச்சு, 14 ப்ளஸ், 14 ப்ரோ மேக்ஸ் லான்ச் ஆச்சு இல்லை, அவங்க வந்து இந்த பை நம்ம கொடுத்த ஃபோனை கொடுத்துட்டு அவங்க வேற ஃபோன் வாங்கிட்டு போவாங்க. அந்த 13 ப்ரோ கொடுத்துட்டு 14 ப்ரோ வாங்கிட்டு போவோம். இப்படி இருந்த ஃபோன்ஸ் எல்லாமே அதே மாதிரி நம்ம புதுசு பண்ணுறங்காட்டி நமக்கு எல்லாமே பைபேக் வரும், நமக்கே கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க, ஓகே ஓகே ஓகே. சரி, இது வந்து என்ன ப்ரைஸ் பிரதர்? 12 வந்து உங்களுக்கு 40 குள்ள வரும். 40 குள்ள வரும். ஆ, ஓகே. அடுத்தது பிரதர், 13 ப்ரோ இருக்குது, அது 85 சொன்னால உங்களுக்கு 85,000 130,000 இருக்குது, 130,000 இருக்குது. பட் ஆனால் உங்களுக்கு பேட்டரி கழுத்து 99 100 குள்ள இருக்கும் பேட்டரி. ஓகே, கண்டிப்பாக, ஓகே. பார்த்தீங்கன்னா அதே வந்து வேறு கலர் இருக்குது, இப்போ சீரா ப்ளூவு. இது 13 ப்ரோ, 13 ப்ரோ, 13 ப்ரோ, இது எல்லாமே ரொம்ப ரேர் கலர் தான், ஓகே ஓகே. பார்த்தீங்களா, இது கேபிளோடு பிரிக்காமல் வச்சுருப்பாங்க, ஓ, கேபிளோட அன்யூஸ்டு தான், ஓகே. 12 ப்ரோ இருக்குது, ஓகே. இதுவும் உங்களுக்கு பேட்டரி கழுத்து 98-99 இருக்கும், 98-99 இருக்கும். ஆமாம், எல்லாமே அன் ஓப்பன் பீஸ், அன் ஓப்பன் பீஸ் எல்லாமே, அன் ஓப்பன் பீஸ். சரி, ஓகே. 12 இது எவ்வளோ வருது பிரதர்? இது
இது வந்து உங்களுக்கு வந்து 60க்குள்ள இருக்கும். 60க்குள்ள ஓகே ஓகே. 12 ப்ரோ ஓகே ஓகே பிரதர். இந்த பின்னாடி வச்சிருக்கீங்களே அந்த ஐபோன் ஜி, இதெல்லாம் வந்து லேட்டஸ்ட் மாடல். சரி ப்ரோ. 13 இப்போ லான்ச் ஆன வந்து 14 ப்ரோ மேக்ஸ், 14 ப்ரோ 14 ப்ளஸ் முந்தானத்தில் லான்ச் ஆனது இல்லை அது வந்து உங்களுக்கு 14 ப்ளஸ் ஓகே எல்லாமே இருக்கு. ஓகே இதில் 13 எவ்வளோ ப்ரோ நம்மகிட்ட வருது? 13 வந்து உங்களுக்கு 63 வருது. 63 அது என்ன வேரியன்ட் ப்ரோ? 128 GB. ஓகே ஓகே. இது இப்போ 14 வந்து உங்களுக்கு 80 வரும். 80 அடுத்தது ப்ரோ 14 ப்ரோ வந்து 130 சம்திங் இருக்கும். ஸோ ஓகே ப்ரோ, அடுத்து என்ன ஃபோன் ப்ரோ? அடுத்து நம்ம பார்த்தோம் சாம்சங். சாம்சங் ஓகே. கேட்டகரி சாம்சங் பார்த்தீங்கன்னா ஃபோல்டூ. ஐ சூப்பர், நல்லா பல பல பலன் இருக்குது. இது என்ன டெமோ ஃபோனா ப்ரோ இது? ஆமாம் டெமோ ஃபோன். எல்லாமே வந்து டெமோ ஃபோன். ஓகே, இத்தனை இருக்கு. பட் 1 இயர் ஆயிடுச்சு. ஆனால் டெமோ கண்டிஷன் இருக்கிற ஃபோன் பார்த்தீங்கன்னா இதுக்கு வாரண்டி எப்படி கொடுப்பீங்க நீங்கள்? பட் இது வந்து வாரண்டி 1 இயர் ஆயிடுச்சு. ஓகே, கடை வாரண்டி இருக்கு. ஷாப் வாரண்டி எத்தனை கொடுப்பீங்க? 1 வீக் செக்கிங் வாரண்டி இருக்கு. 1 வீக் செக்கிங் வாரண்டி இருக்கு. ஓகே, இதெல்லாமே பிரதர்? இதெல்லாமே இது வந்து நம்ம வாரண்டி இருக்கிற ஃபோன். இது டெமோ ஃபோன். இப்போ வந்து இது எவ்வளோ ரேட் வருது பிரதர்? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60க்குள்ள இருக்கு. 60க்குள்ள தான் இருக்கு. 55 to 60க்குள்ள இருக்கு. என்ன வேரியண்ட் இது? 256. ஓகே. இது பிரதர்? இது வந்து ஃபோல்டு 3. ஃபோல்டு 3 அதாவது ஃபோல்டு 3. ஓகே, அட்வான்ஸ். இது அதை விட அட்வான்ஸ் ஃபோல்டு 2 இது. இது ஃபோல்டு 3. ஃபோல்டு 3 எவ்வளோ பிரதர் வருது இதெல்லாம்? இது வந்து உங்களுக்கு 90-95 வேரியண்ட் ப்ரோ. 256 512 இருக்கு. 512 இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் டிஃபரெண்ட். ஓகே ஓகே. இது என்ன மாடல், என்ன வேரியன்ட் ப்ரோ இது? இதுதான் ஜி டெமோ பீஸ். டெமோ பீஸ் S22 அல்ட்ரா. ஆ, இப்போ கடைசியாக அது எதுக்கு மேலே மாடல்ஸ் வரல. S22 அல்ட்ரா லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆன ஃபோன். ஓகே, இது பார்த்தீங்கன்னா 512 GB இருக்கு, 256 இருக்கு. ஓகே, இது வந்து டெமோ ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 85 அந்த ரேஞ்ச். 85 அந்த ரேஞ்ச். சூப்பர் சூப்பர். ஓகே, அதில் யூஸ்டு ஃபோன் இருக்கு. ஓ, யூஸ்டு ஃபோன்ஸ் இருக்கு. யூஸ்டு ஃபோனா இப்போ யூஸ்டு ஃபோனா உங்களுக்கு 70-75 அந்த மாதிரி வந்துடும். அந்த மாதிரி வந்து. ஓகே, அடுத்து பிரதர்? நோட் 20. ஓகே, ஓ இது நல்லா இருக்கும். ஓகே, இது உங்களுக்கு 35 அந்த ரேஞ்ச் வரும். 35 தான். 32-35 வரும். என்ன வேரியன்ட் இது? 256. 32-35 தான் வருமா? சூப்பர் பிரதர். ஓகே, நோட் 20. ஓ, நோட் 20. ஓகே, அடுத்து பிரதர்? S21 அல்ட்ரா. S21 அல்ட்ரா. ஆ ஆ ஆ, இது வந்து உங்களுக்கு 42-45 அந்த ரேஞ்ச் வரும். என்ன வேரியன்ட் பிரதர் இது? 256. ஓகே, அதாவது உங்களுக்கு வந்து வாரண்டி உள்ளது ஒன்று, வாரண்டி இல்லாமல் ரெண்டு வேரியன்ட் இருக்கு. ஓகே, கண்டிஷன் பொறுத்து ரேட் டிஃப்ரெண்ட் வரும். இதுக்கெல்லாம் டெபிட் கார்டு எலிஜிபிலிட்டி இருந்தால் 1 ரூபா கொடுத்து வாங்கிக்கலாம். கரெக்டாக கேட்டீங்க ஜி, கரெக்டான பசங்க கேட்டீங்க. இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டில் எலிஜிபிலிட்டி இருந்தால் வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம். 1 ரூபா கொடுத்து வாங்கிக்கலாம். 1 ரூபா பே பண்ணி எலிஜிபிலிட்டி இருந்தால் நம்ம வாங்கிக்கலாம். சூப்பர். அடுத்து என்ன பிரதர்? 1+8. ஓ சரி, ஓகே. இது வாரண்டி இருக்க வாய்ப்பு கிடையாது. வாய்ப்பு இல்லை. ஆனால் பட் ஆனால் பிராண்ட் கண்டிஷன் இதுவும் நம்ம புதுசு கொடுத்தாஞ்சி. இல்லை, திரும்ப திரும்ப என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, நம்ம புதுசு பண்ணுறனால ஓகே நம்மகிட்ட பைபேக் அதே கஷ்டம் நம்மகிட்ட கொடுத்து மாற்றுவாங்க. ஓகே, அதனால பீஸ் வந்து கேரண்டியாக இருக்கும். ஓகே, நம்ம வெளியெல்லாம் போய் எல்லாம் எடுத்து நம்ம கஸ்டமர் கொடுக்க மாட்டோம். நம்மகிட்ட இருந்தால் கொடுப்போம், இல்லாட்டி நம்ம கொடுக்க மாட்டோம். ஓகே சூப்பர். ஏன்னா புதுசு பண்ண நம்மள்ட்ட திருப்பி எல்லா ஃபோன் வரனால நம்ம கேரண்டி கொடுப்போம். நம்ம ஃபோனுங்க, நமக்கு நம்பி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அதனால நம்ம கேரண்டி கொடுக்க கண்டிப்பாக. சூப்பர். ஓகே பிரதர், அடுத்தது பிரதர்? 1+9R. 9R. சூப்பர். 12 GB 256. ஓ, இது என்ன ப்ரைஸ் கொடுத்துருக்கீங்க? 33-35 வரும். அவ்வளோதான். அவ்வளோதான். 256. ஐயோ, 256. முன்னாடி தான் அலைஞ்சம் ப்ரோ, 40-50 நீ இப்போ அவ்வளோ ரேட்டு கம்மியாக சொல்கிறீங்க. இது என்ன பிரதர் புதுசாக இருக்கே? என்ன பிரைஸ் வருது? இது எவ்வளோ எவ்வளோ ரோலேஜ் நம்ம கிட்ட இதாக போகுது? இப்போ நான் காட்ட போகிற ஃபோன் எங்கேயுமே இருக்காது கண்டிப்பாக. ஸ்பெஷலாக ஒரு ஃபோன் இருக்குது நம்மகிட்ட. ஓகே, பிளாக்பெரி. ஓ, பிளாக்பெரி. பிளாக்பெரி 4th edition. 4th edition. ஓகே, 4th edition. ஓகே, இது எவ்வளோ பிரதர் வருது நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா? உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு 52-78 வரும். 52 15,000 17,000 வரும். அவ்வளோதானா? அவ்வளோ. சூப்பர். டச்சு ப்ளஸ் கீபேட். ப்ளஸ் கீபேடு. ஓ சூப்பர் பிரதர். அடுத்தது இந்த ஃபோன்லாம் அவ்வளோ ஸ்பெஷல். கண்டிப்பாக. அதாவது பிளாக்பெரி வந்து இன்னைக்கு அவ்வளோ டிமாண்டு, ரொம்ப ஹேண்டில பிளாக்பெரி தவிர வேற மாடல் இல்லை. ஓகே, டச் அண்ட் கீபேட்ல ரெண்டுமே வரும். இதுமே வேற இன்னைக்கு டச் அண்ட் டேபிள் என்ன வருது உங்களுக்கு? கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, அடுத்து 12 ப்ரோ. ஓகே, 12 ப்ரோ 512 GB. 512 GB வேற லெவல். ஓகே, இது எவ்வளவு கொடுக்குறீங்க? இது நம்ம புதுசு நம்ம கொடுத்ததான் ஜி. ஓகே, நம்ம 14 ப்ரோ வந்து இல்லை, அப்போ கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணதான். சரி ஓகே, இது வந்து ஒரு நாள் 60க்குள்ள இருக்கும். 60 62 65
11 Pro Max. 11 Pro Max. ஓ சூப்பர். இது எவ்வளோ பேட்டரி எழுத்திருக்கும் ப்ரோ? பேட்டரி எழுதி இது வந்து கம்மியாக தான் இருக்கும். இது வந்து 85 to 90 குள்ள இருக்கும். இது இது ஸ்டோரேஜ் ப்ரோ 256. என்ன பிரைஸ் வருது படம் கொடுக்குறீங்க? பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 50 அந்த ரேஞ்ச் வரும். 50 குள்ள வரும். ஆ ஓகே ஓகே 256. ஓகே ப்ரோ அடுத்து ப்ரோ XR. ஓகே இது எவ்வளோ ப்ரோ கொடுத்துட்ருக்கீங்க? இது யாரும் இது வந்து கம்மியாச்சு 20, 21 குள்ளே கொடுத்துரும். பேட்டரி ஹெல்த்தை பொறுத்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். ஓகே ஓகே ப்ரோ. ஃபோன் ஐஃபோன் இல்லாமல் ஆண்ட்ராய்ட்ஸில் நம்ம யூஸ்டு ஃபோன்ஸ் என்னென்ன வச்சுருக்கோம் ப்ரோ? ஒன்று ரெண்டு காட்டுங்க ப்ரோ. நோட் 20 அல்ட்ரா. ஓகே ஓகே. ஓ 8GB RAM 256GB மெமரி எவ்வளோ கொடுக்குறீங்க இது? ஒரு ரூபா சூப்பர் 42 45 ரூபா நிறைய இருக்கு. நான் சிலதான் கேட்கறேன் உங்ககிட்ட. 8000 இருக்கு. 8000 நல்லா. அது எப்படி ரொம்ப லோயர் அண்ட் ஃபோனா இல்ல பிரீமியம் ஃபோன்ஸ்? இல்ல ஓரளவுக்கு பிரீமியம் கேட்டகரியில வரும். பிரீமியம் கேட்டகரியில வரும். கூகுள் ஃபோன்ஸ் நம்ம கிட்ட இருக்கா ப்ரோ? கூகுள் ஃபோன்ஸ் இருக்கு. ஓகே கரெக்டா கேட்டீங்க. கூகுள் ஃபோன்ஸ் இருக்கு. கூகுள் ஃபோன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிக்சல் 3. ஓகே பிக்சல் 4. ஓஹோ இவ்வளவு வச்சிருக்கீங்களா? இதெல்லாம் எவ்வளவு பிரதர் வருது? எல்லாம் பிக்சல் 3 எடுத்தீங்கன்னா 10 to 10 அந்த ரேஞ்ச் வரும். 12 அந்த ரேஞ்ச் வரும். 3 பாத்தீங்கன்னா 10 குள்ள வரும். ஓகே இதோட ஓ நல்லா கொஞ்சம் குவாலிட்டி காமிச்சிடலாம். ஓகே நல்லா இருக்கு. இது எவ்வளோ பிரதர் வருது? இது 15 குள்ள வரும். அவ்வளோதான். 15 குள்ள தான் வரும். சூப்பர். நம்ம யூஸ்டு ஃபோன்ஸ்லாம் வேற லெவலில் காமிச்சிட்டோம் பிரதர். இப்போ நம்ம அடுத்த ஆதார் பேன் கார்டுக்கான விஷயத்துக்கு போகலாமா? புது ஃபோன்ஸ் சும்மா அப்படியே மேலாக அப்படி காமிச்சிங்கன்னா நம்ம இது பண்ணிட்டு போயிடலாம். இப்போ என்னென்ன அதாவது ஆதார் இருந்தால் நம்ம என்னென்ன ஃபோன் எடுக்கலாம் காட்ட போகிறோமா? ஓகே ஓகே. ஆமாம் பிரதர் கண்டிப்பாக ஆதார் இருந்தால். இப்போ ஆதார் பேன் இருந்ததுன்னா ஒன் ப்ளஸ் இருக்குல்ல? ஓகே ஒன் ப்ளஸ் இந்த சாம்சங் எடுத்துடலாம். சாம்சங் ஆதார் பேன் இருந்தால் எடுக்கலாம். ஒன் ப்ளஸ் ஆதார் பேன் இருந்தால் எடுத்து. ஓகே இப்போ இப்போ வந்து இதெல்லாம் ஷோரூம்லேயும் கிடைக்கும். இங்கே வந்து ஏன் வாங்கணும்? நான் இங்கே வந்து ஏன் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஆதார் பேன் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் வரும். சாம்சங் எடுத்தா. ஓகே. சாம்சங் மிகப்பெரிய பெனிஃபிட்டுச்சு. ஆதார் வட்டி இல்லாமல் வர்றது அவங்களோட சாம்சங்கோட ஓன் ஃபினான்ஸினால ஆதார் கார்டு ஃபினான்ஸை நம்ம வந்து நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அப்படி ஓகே ஓகே. வாங்கறத விட கிரேட் கம்மியா இருக்கும். ஐக்கு போக்கோ இதெல்லாம் வந்து ஆதார் கார்டு பேன் கார்டு சேர்த்துக்கலாம். எடுத்துக்கலாம். வெறும் ஆதார் நம்பரும் பேங்க் அக்கௌண்ட் வச்சு நம்ம சாம்சங் எடுத்துப்போம். சாம்சங் எடுத்துப்போம். ஸோ இப்போ எனக்கு இது செட் வேணாலும் நோ இன்ட்ரெஸ்ட். ப்ராசிங் ஃபீஸ் மட்டும் 500 to 600 ரூபாய்க்குள்ள வரும். மற்றபடி எக்ஸ்ட்ரா 1 ரூபா நீங்கள் பே பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் பேப்பரில் தெரியலனாலும் நாங்களே பே பண்ணி கொடுத்துருவோம். பே பண்ணி கொடுத்துருவோம். நம்மளே அதில் ஃபேவராக பண்ணி கொடுத்துருவோம். எனக்கு இப்போ டேப் வேணும்னா? டேப் என்ன? பேன் கார்டு. பேன் கார்டு இருந்தால் பேன் கார்டு. பேன் கார்டு எப்படி நீங்கள் உங்களுக்கு அனுப்பிச்சா போதுமா இல்லை நான் இங்கே வரணுமா? இல்லைஜி இந்த ஆதார் பேன் வச்சு நீங்கள் நேரில் தான் வரணும். ஆதார் பேன் வச்சு நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக நேரில் வராமல் நம்ம பண்ண முடியாது. ஒரு சின்ன ஒரு இது பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து 23 கம்ப்ளீட் ஆயிருக்கணும். ஓ ஓ இது முக்கியமான விஷயம். முக்கியமான விஷயம் ஏஜ் வந்து 23 கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அப்போ தான் அந்த ஆதார் பேன் வச்சு எடுக்க முடியும். அதே மாதிரி இப்போ நம்ம என்னென்ன ஃபோன்ஸ் இல்லாமல் ஆப்பிள் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கோம்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வாட்சஸ். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீரிஸ் 7 வாட்ச் இருக்குங்களா? சீரிஸ் 7 இருக்கு. ஓகே உங்களுக்கு எஸ்சி ஏதாவது எஸ்சி இருக்கு. ஓகே ஏதாவது செல்லுலரா ப்ரோ? அதெல்லாம் செல்லா இருக்கு. ஜிபிஎஸ் ரெண்டுமே இருக்கு. ஓகே சீரிஸ் 7. ஓகே சீரிஸ் 6 இருக்கு. சீரிஸ் 6 இருக்கு. சீரிஸ் 8 இருக்கு. எல்லா ஆப்ஷன் ஏர்பாட்ஸ் ப்ரோ, ஏர்பாட்ஸ், அடாப்டர், ஐபாட் இருக்கு, ஐபாட் ப்ரோ இருக்கு. சோ இதை வச்சு நான் ஆதார் கார்டு வச்சு வாங்கலாமா? இது ஆதார் கார்டு தரலாம் வாங்கிக்கலாம். அதான் சொல்ல 100 கிலோமீட்டருக்குள்ள நம்ம ஆதார் கார்டு வச்சு பேன் கார்டு வச்சு எடுத்துக்கலாம். டெபிட் கார்டு இருந்தாலும் சரி, கிரெடிட் கார்டு இருந்தாலும் சரி, நம்ம அந்த எலிஜிபிலிட்டி பார்த்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். இங்க பாருங்க அக்சரிஸ் நிறைய இருக்கு. அப்பா கொட்டி வச்சிருக்கீங்களே. அக்சரிஸ் நிறைய இருக்கு. சூப்பர். 14 ப்ரோ அக்சரிஸ், 14 டெம்பர் கிளாஸ் எல்லாமே ப்ரீவி பிரைவசி இருக்கு. டெம்பர் கிளாஸ் உங்களுக்கு வந்து ஃபுல் டே ஃபுல் டெம்பர் இருக்கு. டி பிளஸ் இருக்கு. எல்லாமே
பக்காவான பிராண்டா வச்சிருக்கோம். ஓகே சூப்பர் பிரதர். ஆனா ஒரு கடைக்குள்ள வந்தா ஒரு மால் மாதிரி மெயின்டெய்ன் பண்றீங்க. எல்லாமே இருக்கு, அதான் மொபைல்லனா எல்லாமே இருக்கு, அக்சஸரீஸ் எல்லாமே இருக்கு. சூப்பர். எல்லா ஃபோன்ஸும் இருக்கு, எல்லா ஃபோன்ஸ் இருக்கு, டேப் எல்லா டேப் இருக்கு, ஆப்பிள் இருக்கு, சாம்சங் இருக்கு, என்னென்ன வேணும் எல்லாமே இருக்கு. அதான் ஆப்பிள் டேப், பென்சில், ஆப்பிள் பென்சில், பென்சில் எல்லாமே இருக்கு. சூப்பர். ஓகே பென்சில் எல்லாமே இருக்கு, பென்சிலும் இருக்கு, டாக் இருக்கு, சார்ஜர் டாக் இருக்கு, அப்புறம் ஏர்பாட் இருக்கு, ஆப்பிள் புதுஸ் எல்லாம் 14 பாருங்க அடிக்கி வச்சிருக்காரு. இங்க பாருங்க 14 அடிக்கி வச்சிருக்காரு, வேற லெவல் பிரதர். இந்த வீடியோ பார்த்து கண்டிப்பா என் சப்ஸ்கிரைபர்ஸ் மறுபடியும் உங்களை நோக்கி படைகளை எடுப்பாங்க. கண்டிப்பாங்க ஜி. அந்த படைகளை மட்டும் நீங்க, ஆமா சொல்லிருங்க பிரதர், சொல்லிருங்க. டைமிங் மேல பத்திரமலை இருந்து நைட் 9 மணி வரையும் நம்ம போன் ஆன்ல இருக்கும். ஆன்ல இருக்கும், ஆன்ல இருக்கும். ஓகே சூப்பர் பிரதர். அது வரைக்கும் தான் நீங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் போன் பண்றாங்க ஜி. ஆமா பிரதர், நான் கேட்கணும் நினைச்சேன், எனக்கு நிறைய கமெண்ட் போனதுல ரெஸ்பான்ஸ் கரெக்டா பண்றது இல்ல அப்படிங்கிற மாதிரி. டெய்லி ஒரு 100 கால்ஸ் 200 கால்ஸ் அட்டெம் பண்றோம், பட் ஒன்னு ரெண்டு மிஸ் ஆகலாம். பட் அகைன் நீங்க ட்ரை பண்ணுங்க ப்ளீஸ், நீங்க ரெஸ்பான்ஸ் இல்லங்களி நம்மள இது பண்ணிராதீங்க. நீங்க ட்ரை பண்ணீங்க கண்டிப்பா நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம், கொடுத்துருவீங்க கண்டிப்பா ரெஸ்பான்ஸ். அதுக்கு என்ன ஃபோன் கால்ஸ் பண்ணி ரெண்டு ரெஸ்பான்ஸ் கொடுத்துரும். அகைன் கால் பண்ணுங்க ப்ளீஸ், எடுக்காம விட்டு கால் பண்ணாம இருந்தீங்க. ஓகே கண்டிப்பா கால் பண்ணுங்க. ஓகே கண்டிப்பா ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். தேங்க்யூ சோ மச் பிரதர்.